ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பிகோம். இன்றைக்கும் பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான வீட்டு குறிப்பு பார்க்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி தென்னந்தொடப்பு எல்லோரும் வீட்லேயுமே இருக்கும். இது யூஸ் பண்ணும்போது அடிக்கடி வந்து ஒரு தொடப்பு குச்சி வந்து கீழே சிந்திக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம கட்டுற கயிறு வந்து ஒரு மாதிரி அடிக்கடி தளர்வாகி நம்ம அடிக்கடி தட்டி தட்டி சரி பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கயிறு கட்டுறதுக்கு பதிலாக நான் வந்து ஸ்விஃப்டே எடுத்துருக்கேன். இப்போ வந்து இது ஸ்விஃப்டை யூஸ் பண்ணி நல்லா எந்த அளவுக்கு டைட்டாக இருக்க முடியுமோ, ஆல்ரெடி இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டி சரி பண்ணி சமமாக வச்சுக்கிட்டு நல்லா இறுக்கமாக விட்டுருங்க. அவ்வளோதான், இப்போ எந்த அளவுக்கு டைட்டாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இறுக்கிட்டு இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த டையை கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நமக்கு சூப்பராக இது வந்து அடிக்கடி சரியாமல் இருக்கிற குச்சியில் விழாமல் நமக்கு ரொம்ப நாளைக்கு இருக்கும். ஸோ கயிறு கட்டுறதுக்கு பதிலாக ஸ்விஃப்டை யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது இம்யூனிட்டி பவர் வரதுக்கு இந்த மாதிரி நெல்லிக்காயையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஜூஸ் போட்டு அடிக்கடி வாரத்தில் ஒரு நாலு நாளாவது இது குடிக்கணும். இது குடிக்கிறதுனால நமக்கு வந்து முடி கொட்டுறது அப்படியே ஒரு மூணு நாள்லேயே நின்றுடும். அதாவது நீங்கள் ஒரு மூணு தடவை இந்த ட்ரிங்கை குடிக்கிறதுக்குள்ளேயே வந்து முடி கொட்டுறதுலாம் நின்றுடும். அதே சமயத்தில் இதை ரெகுலராக எடுக்கும்போது முடி நல்லா நீட்டாக அடர்த்தியாக வளரும். இது அப்படியே ஜூஸாக குடிக்க பிடிக்காதவங்க இந்த ஜூஸை மோரில் கலந்து கொஞ்சமாக இந்துப்பு சேர்த்து குடிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக இதை கொடுங்க. நான் வந்து துளசி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, துளசி வந்து இந்த பெண்களுக்கு வந்து தொடைப்பகுதியில் கொஞ்சம் கருமையாக இருக்கும், அதுமாரி அக்குள் பகுதியில் கொஞ்சம் கருமையாக இருக்கும். ஸோ அது போக்குறதுக்கு படாத பாடு போடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிள் டெக்னிக். இந்த துளசி வந்து நல்லா மிக்சியில் போட்டு மையை அரைச்சிட்டு இது கூட மஞ்சள் சேர்த்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நமக்கு சோமைத்தனமாக இருக்க முடியாதுன்றவங்க வெறும் துளசி இந்தமாரி கையால் எந்த அளவுக்கு நல்லா கசக்க முடியுமோ கசக்கி அதோடைய சாறு எடுத்து அப்படியே உங்களுக்கு கருமை பகுதி எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கையை சோப் போட்டு வாஷ் பண்ணிடுங்க. இதை உடனே வாஷ் பண்ண அவசியம் இல்லை, நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் உடம்புல இதை வச்சுருக்கலாம். குளிக்க போகும்போது பொறுமையாக வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப நாள் இருக்கு, அதாவது ரொம்ப நேரம் இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இதை வந்து ஒரு மூணு நாலு தடவை செய்யும்போதே உங்களுக்கு எஃபெக்ட் நல்லா தெரியும். ஸோ சட்டுன்னு டக்குன்னு அந்த கரும்பு மரம் மறைஞ்சிரும். அதே மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வந்து முகத்தில் கருப்பாக இருக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி கருமையாக எங்கே ஸ்கின்ல எங்கே இருந்தாலும் துளசி வந்து அதுக்கு ஒரு சூப்பரான மெடிசன். மூணு நாலு தடவை யூஸ் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு உங்களுக்கு மாற்றம் வந்து ரொம்பவே நல்லா தெரியும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருந்தது சொல்லுங்கள். என்னுடைய பாத்திரம் வழக்கு கூடையில் இந்த கம்பி விட்டு போயிடுச்சு பாருங்கள். ஸோ இது வழியாக வந்து நம்ம வைக்கிற கரண்டி எல்லாம் கீழே வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் பற்ற வச்சு அதெல்லாம் பெரிய வேலை. ஸோ நான் இதை வந்து சிப்டை வச்சு க்ளோஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லாக் பண்ணி எந்த அளவுக்கு இதை வந்து நல்லா டைட்டாக இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இப்போ நல்லா இழுத்து விட்டுடலாம். பாருங்கள், இப்போ நல்லா க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிள் ஒர்க்கு தான். நல்லா எந்த அளவுக்கு டைட்டாக இருக்கணும் இழுத்துட்டு மீதி இருக்கிறத கட் பண்ணிடலாம். சிம்பிளாக இப்போ வேலை முடிஞ்சிச்சு பாருங்கள். அவ்வளோதான், இதுக்காக நம்ம வெளியே எடுத்துகிட்டு போய் பற்ற வச்சுட்டு இருக்கலாம் அவசியம் இல்லை. இது வந்து இதுவும் நான் வந்து இந்த பாக்ஸை சிப்டையில் தான் கட்டியிருக்கேன். இது வந்து ஸ்பூன் கத்தி பீலர் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா நான் வந்து கட்டி வச்சுருக்கேன். ஸோ ஸ்பூன்லாம் அந்த வளைவில் வச்சா கீழே விழுந்துடும், அது விழாமல் இருக்கிறதுக்காக நான் இந்தமாரி தனியாக ஒரு பாக்ஸை கட்டி வச்சுருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போ மிளகா வாங்கினாலும் இந்த மாதிரி மரத்தில் கொட்டி இதில் இருக்கிற ஆரஞ்சு மிளகாயை தனியாக எடுத்துருங்க. பெரும்பாலும் ஆரஞ்சு மிளகாய் ஃபங்கஸோடு தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப இதில் ஃபங்கஸ் இல்லை, பட் எப்போவுமே ஆரஞ்சு மிளகாயை நம்ம புட்டோம்னா அதுலேருந்து ஒரு மாதிரி கருப்பாக புகை வரும், அந்தளவுக்கு ஃபங்கஸ் வந்து அதில் பிடிச்சிருக்கும். ஸோ ஆரஞ்சு மிளகாய் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உடச்சி பார்த்துட்டு அதில் ஃபங்கஸ் இல்லைனா மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோடு உங்களை சந்திக்கிறேன்.